Hello viewers, welcome to Sugan's Kitchen. இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம கெடாரங்கா ஊறுகாய் தான் எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வந்து நான் இங்க வந்து ஒரே ஒரு பெரிய ஒரு கெடாரங்கா மட்டும் தான் யூஸ் பண்றேன். அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா குலுக்கி விட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஊற வைக்க போகிறோம். இது வந்து அந்த உப்பு வந்து அந்த காயில் வந்து நல்லா இறங்கணும், அதுக்காக தான் நம்ம ஊற வைக்கிறோம். இப்போது இதில் வந்து 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், நீங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் வரமிளகாய் எடுத்துக்கலாம். நான் இங்கே ஒரு 20 பீஸ் வரமிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் பெருங்காயம் வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து பொடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு ஃபஸ்ட்டு அந்த பெருங்காயத்தை நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பெருங்காயம் வந்து நல்லா பொறிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெந்தயத்தை லைட்டாக சிவக்க வறுத்துக்கலாம். அந்த வெந்தயத்தோட வாசம் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாய் அதையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரொம்ப தீயே இல்லாமல் லைட்டாக சிவக்க வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து கலர் நல்லாயிருக்கும், இல்லைன்னா கலர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கருப்பாக இருக்கிற மாதிரி ஆகிடும். இப்போ இந்தமாரி லைட் கலராக வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்து அதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மிக்சியில் நம்ம வந்து கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப பொடியாக நறுக்கிட்டால் பொடியாக பவுட்ரு பண்ணிட்டா நல்லா இருக்காது, அதனால் வந்து கொஞ்சம் குறை குறைன்னு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இது வந்து அடுத்த நாள் நம்ம கிடரங்க நல்லா ஊறிடுச்சு, உப்பு அந்த இதோட ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மிளகாய் வெந்தயம் பெருங்காயம் அது எல்லாத்தையும் வந்து போட்டு நல்லா வந்து எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதை மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 1.5 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த நல்லெண்ணெய் வந்து நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நான் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த எண்ணெய் வந்து நல்லா வந்து காஞ்சிடணும், கொஞ்சம் கூட சூடே இருக்கக்கூடாது. அந்தமாரி காஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கெடாரங்காய் மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா புரட்டி எடுத்துக்கிறோம். இப்போ வந்து நான் வந்து அடுப்பு வந்து ஆஃபில் தான் வச்சுருக்கேன். இது வந்து நம்ம சூடு பண்ண கிடையாது இந்த ஊறுகாயை. இது நீங்கள் எண்ணெய் எந்த அளவுக்கு நிறையா ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஊறுகாயோட லைஃப் வரும், சீக்கிரம் வீணாக போகாமல் பூஞ்சம் பிடிக்காமல் ரொம்ப நாள் வரைக்கும் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் சேனல் பார்க்குற எல்லாருக்கும் நன்றி.